வணக்கம் மக்களே, நாம் இப்போது போரூர்லேருந்து வடபழனி வரை இருக்கும் மெட்ரோ ஓவர்கோட தற்போதைய நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஸ்டிச்சில் ஒரு இடத்துல ஒரே பில்லரில் 5 ட்ராக்ஸ் இருக்கா மாதிரி பிரம்மாண்டமான டபுள் டெக்கர் பிரிட்ஜ் கட்டப்படுது. அது எங்கே எதுக்காக கட்டப்படுதுன்றதையும் பார்க்க போகிறோம். நாம் இப்போ போயிட்டுருக்கிறது மவுண்ட் பூந்தமல்லி ரோட். சென்னை மெட்ரோ பேஸ்டூவோட லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது போரூர் எம்ஜிஆர் ஃப்ளைஓவர். போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த எம்ஜிஆர் ஃப்ளைஓவருக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி தான் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகும். இங்கிருந்து நேராக போனால் கத்திப்பாரா ஜங்ஷன் வரும், ரைட் சைடில் போனால் குன்றத்தூர் வரும். நாம் லெஃப்ட் சைடில் போக போகிறோம். இதுதான் ஆர்காட் ரோட். இந்த இடம் தான் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த செக்ஷனில் போரூர் ஜங்ஷன் மெட்ரோ, ஆலப்பாக்கம் மெட்ரோ, காரம்பாக்கம் மெட்ரோ, பலசரவாக்கம் மெட்ரோ, ஆழ்வார் திருநகர் மெட்ரோ, சாலிகிராமம் வேர்ஹவுஸ் மெட்ரோ, சாலிகிராமம் மெட்ரோ, வடபழனி மெட்ரோன்னு மொத்தம் 8 மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இந்த செக்ஷனில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டால், ஆலப்பாக்கம் மெட்ரோ, காரம்பாக்கம் மெட்ரோ, வளசரவாக்கம் மெட்ரோ, ஆழ்வார் திருநகர் மெட்ரோ, இந்த 4 ஸ்டேஷன்ஸும் டபுள் டெக்கர் பிரிட்ஜாக கட்டிகிட்டு இருக்காங்க. வழித்தடம் 4 லைட் ஹவுஸ் பூந்தமல்லி பைபாஸ், வழித்தடம் 5 மாதவரம் சோழிங்கநல்லூர். இந்த 2 வழித்தடத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜை அமைச்சிருக்காங்க. இது ஆலப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். டாப் லெவலில் வழித்தடம் 5 மாதவரம் டு சோழிங்கநல்லூர் அப் அண்ட் டவுன் ட்ராக்கும், அதுக்கு கீழே இருக்கிற லெவலில் வழித்தடம் 4 லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி பைபாஸ் அப் அண்ட் டவுன் ட்ராக்கும், அதாவது ஒரே பில்லரில் 4 மெட்ரோ ட்ரெயின்ஸ் போயிட்டு வர மாதிரி இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ் கட்டப்படுது. இந்த 4 ஸ்டேஷன்லையும் வழித்தடம் 4க்கும் வழித்தடம் 5க்கும் கான்கோர்ஸ் லெவல் காமனாக இருக்கும். இதுதான் காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல இன்னொரு சவாலான சூப்பரான விஷயம் என்னென்னா, காரம்பாக்கம் பக்கத்தில் சர்வீஸ் இன்டர்சேஞ்சுக்காக இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜில் ஒரு கிராஸ் ஓவர் அமைக்கப்படுது. இந்த கிராஸ் ஓவர் இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜில் வழித்தடம் 5க்கும் வழித்தடம் 4க்கும் நடுவில் 5வது ட்ராக்காக வரும். அதாவது இந்த இடத்துல ஒரே பில்லரில் 5 ட்ராக் வரும். இந்த மாதிரி ஒரே பில்லரில் 5 ட்ராக் இருக்கா மாதிரி இதுவரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே இந்த மாதிரி டிசைன் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது.
இது வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த ஆற்காடு ரோடு ரொம்ப குறுகலான ரோடுன்றதுனால இந்த இடத்துல கிரேன்ஸ் வச்சு கிரேடர்ஸ் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால சைனாலேருந்து கொண்டு வரப்பட்ட லான்ச்சிங் கேர்டரை யூஸ் பண்ணி மேலேருந்தே கேர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுற மாதிரி, அதாவது முதல்ல மேலே இருக்கிற வழித்தடம் 5 கேர்டர்ஸையும், அப்புறம் வழித்தடம் 4 கேர்டர்ஸையும், கடைசியாக கான்கோஸ்க்கான கேர்டர்ஸையும் பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல தொடங்க போகிற மெட்ரோ சேவை இந்த வழித்தடம் 4, பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரிச்சில், பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை இருக்கும் இந்த எலிவேட்டட் செக்ஷனை தான் முதல்ல தொடங்க இருக்காங்க. இதுலேயும் முதலாவதாக பூந்தமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரைக்கும், ரெண்டாவதாக போரூர்லேருந்து கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரைக்கும்னு ரெண்டு பார்ட்டாக ஓப்பன் பண்ண போகிறதாகவும் சொல்லப்படுது. இது ஆழ்வார்த்தி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் காரிடார் 5 காரிடார் 4 கனெக்ட் ஆகிற இடம். இந்த லெஃப்ட் சைடில் விருகம்பாக்கம் மார்க்கெட் ரோடு வரும். அந்த ரோடு அப்படியே நேராக போனால் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் வரை போக முடியும். இந்த காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்லேயும் காரிடார் 5 வேலையெல்லாம் தீவிரமாக நடந்துட்டு வருது. இதுதான் சாலிகிராமம் வேர் ஹவுஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இது சாலிகிராம மெட்ரோ ஸ்டேஷன்.
வடபழனி பஸ் ஸ்டாப்போ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. இதுதான் வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன். நமக்கு எதிரில் தெரியறதுதான் பேஸ் ஒன்னோட வடபழனி மெட்ரோ டபுள் டெக்கர் பிரிட்ஜ். லெஃப்ட் சைடில் போனால் பேஸ் ஒன்னோட வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன் வரும். இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.